கிளர்ச்சிகள் உருவானால் அவற்றை ஒடுக்குமுறை மூலம் மாத்திரமே அடக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக மேற்கொள்ளப்படும் சிறந்த பணிகளுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூடிய அளவில் ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனுடன் பத்ரமுல்லையில் நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன புறமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி என்ற வகையில் சிறந்த அரசாங்கத்தை அமைத்து திட்டங்களை முன்னெடுத்து நாட்டு மக்களின் தேவை பூர்த்தி செய்ய பிரதமர் ஜனாதிபதி ஆகியோருக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குவோம். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்கும் சூழலை உருவாக்கவே கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினார். இதற்கான சூழலை ஏற்படுத்த மஹிந்த ராஜபக்ஷவும் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் கோட்டாபாய ராஜபக்ஷை பதவி விலகுமாறு கோரினார். கோட்டாபாய விலகிய பின்னர் அடுத்த திட்டம் என்ன என்ற புரிதல் இவர்களுக்கு இருக்கவில்லை. கோட்டாபாய பதவி விலகினார். ரணில் விக்ரமசிங்கா நாடாளுமன்றத்தின் ஊடாக நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவானார். தற்போது அவரது வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். கிளர்ச்சி உருவானால் அதை ஒடுக்குமுறை மூலம் மட்டுமே அடக்க முடியும் எனவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார்.